Hi students, good morning. Welcome to Maya Export Training Academy. So, na ungala YouTube la meet pannit iruken. So, nariya per vandha questions ketirukinge. Dubai, Kuwait la inda questions nariya vandirukku. Mari varieties of countries la questions vandirukku. So, ungala doubt edhuva irundhalum neenga meet a question pannalam. That is Maya Export Training Academy. Neenga endha doubt irundhalum neenga question pannalam. So, nama innikku paaka pora topic enna na எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா பிஸ்னஸ் பண்ண உடனே லாஸ் வந்துடக்கூடாது சார், லாபம் வரலாம் கூட பரவாயில்ல, லாஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒர்க்கப் பண்ணிங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்னால் என்ன? நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு கிளாஸில் சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து கம்பெனி நேம் முதல்ல டொமைன் பிளாக் பண்ணுறது, தென் கம்பெனி நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறது, சர்டிஃபிகேட், அப்புறம் ஐஇ கோட், கரண்ட் அக்கௌண்ட், தென் ஐஇ கோட். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பேக்கேஜ் வாங்குறது, ட்ரேட் இண்டியா, இந்தியா மாட் அலிபாபா, அது மாதிரி பேக்கேஜ் வாங்குறது. ஓகே, ஆஸ் பர் யுவர் விஷ் அது நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நடைமுறையில் உள்ளதை நம்ம ஒன்று பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, சார் ஒரு பொருள் வந்து இப்போ நான் பொள்ளாச்சியிலேருந்து வாங்கிட்டு வரேன், இல்லை நாசிக்கிலேருந்து வாங்கிட்டு வர்றேன், வாங்கிட்டு வரும்பொழுது இது நேராக ஹார்பருக்கு தானே போவோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹார்பருக்கு போகாது, எந்த பொருளுமே ஹார்பருக்கு போகாது. அப்போ எங்கே போகும்? சிஎஃப்எஸ். சிஎஃப்எஸ் என்ன? கண்டெய்னர் ஃப்ரேட் ஸ்டேஷன். கண்டெய்னர் ஃப்ரேட் ஸ்டேஷன் தான் உங்களுக்கு வந்து பொருள் அங்கே வந்து போகும். ஸோ லாரி போகிறது சிஎஃப்எஸ் வரையும் தான் லாரி போகும். லாரி போனதுக்கப்புறம் அவங்க அன்லோட் பண்ணிவிடுவாங்க. அன்லோட் பண்ணதுக்கப்புறமா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் யார் கூப்பிட்டு வருவான்னா சிஎன்எஃப் ஏஜென்ட். நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அவங்க கூப்பிட்டு வருவாங்க. சார் எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டே தெரியாது, நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மீட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த டவுட், எந்த உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் மீட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்ப்பாங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துட்டு அதில் ஒரு ரேண்டமாக சில பொருளை மட்டும் எடுப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு பைத்தோ சானிட்டரின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த பைத்தோ சானிட்டரி சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம நான் உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் பொருள் நீங்கள் அனுப்பிச்சா கூட நீங்கள் கிளியரன்ஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் நான் கிளாஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸு இதை பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். 8939-899-890 நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைத்தோ சானிட்டரி சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமா கண்டெய்னரை வந்து சிஎஃப்எஸ் கொண்டு வருவாங்க. கண்டெய்னரை கொண்டு வந்ததுப்போ அந்த கண்டெய்னரில் லோடிங் பண்ணுவாங்க, அதை ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் வேர்ட் வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டஃபிங் பண்ணி அதுக்கப்புறம் லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சீலிங் கொடுப்பாங்க. ரெண்டு சீல் இருக்கும் அதில், ரெண்டு சீல். ஒன்று பார்த்தீங்கன்னா கலரிங்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஒயிட் ப்ளூ, ஒயிட் ரெட், அது மாதிரி கலரிங்ஸ் வரும். ஸோ அது பண்ணும்போது ஒன்று வந்து கஸ்டம் சீல் ஒன்று, இன்னொன்று வந்து கிளைண்ட்டோட சீல் ஒன்று, அந்த ரெண்டு சீல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபியூமிகேஷன் சொல்லுவாங்க. ஃபியூமிகேஷன்னா ரொம்ப தமிழில் சொல்லணும் அப்படின்னா பூச்சி மருந்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து ஃபியூமிகேஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபியூமிகேஷன் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, சார் இப்போ அன்லோட் பண்ணோன்றீங்க, கண்டெய்னருக்கு லோட் பண்ணோன்றீங்க, அதுக்கு யார் அமௌண்ட்டை பே பண்ணுறது? நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ அதுக்கு யார் அமௌண்ட் பே பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து நீங்கள் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் போடும்போது ஏ டு செட் உங்களுக்கு வந்து கொட்டேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஏ டு செட் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு பிரேக்கப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலே உங்களுக்கு ஏ டு செட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் வந்து சார் நான் சிஎஃப்எஸ் போகணுமா, சிஎஃப்எஸ் போனால் தான் லோட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிஎஃப்எஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு தடவை சிஎஃப்எஸ்க்கு போங்க. சிஎஃப்எஸ்க்கு போய் என்ன பண்ணுறாங்க, எப்படி லோட் பண்ணுறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஃபியூமிகேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு தடவை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோ எடுத்து வீடியோஸ் எடுத்து அந்த வீடியோஸ் எடுத்து உங்கள் கிளையண்ட்டுக்கு அனுப்பும்பொழுது உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு வரும். சரி, ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காரு, சிஎஃப்எஸ்ல இருக்காரு, இன்னும் இத்தனை நாள் உள்ள பொருள் நமக்கு வந்து ரீச் ஆகிடும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவருக்கு வரும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட வந்து அட்வான்ஸ் கேட்கும்பொழுது, இல்லை சார் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ப்ரீவியஸாக கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான். அப்போ என்னென்னா பொருள் வந்து டைரெக்டாக ஹார்பருக்கு போகிறது கிடையாது, பொருள் வந்து சிஎஃப்எஸ்க்கு தான் போகும். சிஎஃப்எஸ்லேருந்து அதுக்கப்புறம் லோட் பண்ணி கண்டெய்னர் மட்டும்தான் உங்களுக்கு ஹார்பருக்கு போகும், சரிங்களா? இது ஒரு ப்ராக்டிக்கல் திங்.
ஓகே. செகண்டரி செகண்டரி என்னென்னா மோட் ஆஃப் பேமெண்ட். எல்லோரும் டவுட்டு இதான் சார், இப்போ வந்து என்னென்னா அமௌண்ட் வந்து சார் நான் வந்து ஐஇ கோட் வாங்கிட்டேன், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார், எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரு, சொல்லிக் கொடுத்தோடனே நான் ஒரு வேற ஒருத்தர் மூலியமாக நான் ஐஇ கோட் வாங்கிட்டேன், ஐஇ கோட் வாங்குறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆகிடுச்சு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஐஇ கோட் வாங்குறதுக்கு உங்களுக்கு 15-20 டேஸ்க்குள்ளே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். இதில் என்னென்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேனே உங்களுக்கு, இப்போ ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்குது, எனக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் தெரியும் சார், நான் பாஸ்போர்ட்டை டேரெக்டாக நான் இன்டர்நெட்லேயே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு தடவை அப்ளை பண்ணினாக்கா சார் இந்த டீட்டெயில்ஸ் அதில் இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் மறுபடியும் ரீ அப்ளை பண்ணுவீங்க, மறுபடியும் வரும், 1 மாதம் கழிச்சு சார் இந்த டீட்டெயில்ஸ் அதில் இல்லை, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி வரும். அப்படி வரும்பொழுது அதை ரிலேட்டடான பர்சன்ஸ் மூலியமாக போகும்போது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு தான் நான் சொல்கிறேன். அந்த ரிலேட்டட் பர்சன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக போங்க, உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நாட் ஓன்லி மீட்டா மூலியமாக தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை சொல்ல விரும்பலை. நீங்கள் ரிலேட்டடாக ஐஇ கோட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது கன்சல்டன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக பண்ணுங்கள். இல்லை சார் நாங்கள் மீட்டாவில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாக்கா நீங்கள் மீட்டாவை காண்டாக்ட் பண்ணலாம், நான் பண்ணித்தரலாம். இன்னொரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் வந்து நம்ம கூட கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் எனக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லை, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு கம்பெனி கண்டிப்பாக மீட்டாவை காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதில் வந்து இன்னொரு டவுட் என்னென்னா சார் நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, அதாவது டாக்குமெண்ட்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டொமைன் பிளாக் பண்ணணும், கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி பண்ணணும், கரண்ட் அக்கௌண்ட் பண்ணணும், ஐஇ கோட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்கிறீங்க, மொத்தமாக எவ்வளோ சார் ஆகும், நான் அந்த பணத்தை பூரா நான் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துறேன் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை மாதிரி பேசுகிறவங்களை பார்த்தாலே ரொம்ப கோபம் தான் வருது. என்னென்னா உங்கள் விருப்பம் முதல்ல வேணும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இன்வால்மெண்ட் முதல்ல வேணும். பணத்தை கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுக்குறதுனால எனக்கு என்ன வரப்போகுது, இல்லை உங்களுக்கு தான் என்ன வரப்போகுது, அதனால் கொஞ்சம் டெடிகேட் பண்ணுங்கள். அதாவது என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். யூ கேன் டிஸ்கஸ் வித் சிந்தியா, சிந்தியா காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு செக்லிஸ்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரூஃப் வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வேணும், இந்த ரிலேட்டட் திங்ஸ்லாம் வேணும், இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7-10 டேஸில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பண்ணி கொடுத்துடலாம் சார். ஜிஎஸ்டி பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிடலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிடலாம்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் பண்ணும்பொழுது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மேனேஜர் இருக்கார் சார், நான் சொன்னால் அவர் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ பிரான்ச்சில் தான் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். எஸ்எம்இன்றது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த பிரான்ச்சில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த பிரான்ச்சில் மட்டும்தான். இந்த பிரான்ச் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதுக்கு இன்டர் ரிலேட்டட் ஒர்க் நிறைய இருக்குது. என்ன ஃபியூச்சரில் வந்து பேங்க்கை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூஎஸில் ஒருத்தர் இருக்கார், யூகேயில் ஒருத்தர் இருக்காருன்னு அவர் கேஷை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறார், இல்லை அவர் நெட் ட்ரான்ஸ்ஃபர் தான் உங்களுக்கு பண்ண போகிறார். நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து த்ரோ நெட்டில் அனுப்பும்பொழுது அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் ஒருத்தர் இருக்கார், இப்போ அவருக்கு நான் வந்து 1 லட்சரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அவர் திருச்சியில் இருக்கார், நான் 1 லட்சரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா வித்தின் 30 மினிட்ஸ் அவருக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இதே ஒருத்தர் யூஎஸ்லேருந்து எனக்கு ஒரு 1 லட்சரூபாயோ இல்லை 10 லட்சரூபாயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆகிடுமா, அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. கண்டிப்பாக கிரெடிட் ஆகாது. இதே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுது என்ன ஒரு லேடி வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன், பிஸ்னஸ் பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, பட் எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு அவங்க என்னை கேட்டேன். கண்டிப்பாக கிரெடிட் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுதான் நான் பேசிக்காக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், இது டீட்டெயில்ஸ்லாம் சொல்லவே இல்லையே சார் அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஏன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து கிளாஸை பற்றி உங்களுக்கு ஐஇ கோட், கரண்ட் அக்கௌண்ட்டு, ஜிஎஸ்டிலாம் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, பயர்ஸ் எப்படி பண்ணுறது, டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மேபி நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது என்னென்னா அப்போ என்ன பண்ணணும், உங்கள் அமௌண்ட் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்படின்னு வரும்பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பேங்க்லேருந்து உங்களுக்கு வரும், சார் உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, இத்தனை டாலர் உங்களுக்கு வந்திருக்குன்னு வரும்பொழுது நீங்கள் டைரெக்டாக போய் அந்த அமௌண்ட்டை உங்கள் நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் கம்பெனியோட லெட்டர்லேருந்து ஃபிமா டிக்ளரேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அது பேர் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை என்ன டெம்ப்ளேட்டுன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை உங்களுக்கு மெயில் அனுப்ப சொல்கிறேன் மேனேஜர்கிட்ட சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கப் பண்ணலாம். ஸோ ஃபிமா டிக்ளரேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும். செகண்டரி ஒரு லெட்டர் பேங்க்லேருந்து வாங்கி தரணும். அந்த லெட்டர் பேர் வந்து கேஒய்சி. கேஒய்சின்னா நோ யுவர் கிளைண்ட். ஸோ இந்த 2 லெட்டர் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் எஸ்எம்இ பிரான்ச்சில் கொண்டு போய் சரண்டர் பண்ணணும், அதாவது ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இதுதான் ஃபார்முலா.
சரிங்களா? எனக்கு ஃபிமா டிக்ளரேஷன் ஒருத்தர் ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என் கிளாஸை அட்டன் பண்ணிட்டுருக்கும் போது நான் சொல்கிறேன், சார் ஃபிமா டிக்ளரேஷன், சார் ஃபிமா டிக்ளரேஷன்லாம் அப்படிலாம் கிடையாது சார், அது இல்லாமலே அமௌண்ட் கிரெடிட் ஆகிடு, எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்கிறார். அப்போ நான் கூப்பிட்டு நான் கேட்டேன், சார் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க, எங்கே அனுப்பிச்சிங்க, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க கேட்கும்போது, அப்போ சொல்கிறேன், இல்லை சார் எனக்கு வந்து அந்த கிளாஸில் அப்படி சொன்னாங்க, அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆக்சுவலாக வந்து அது அப்படி இல்லை, ஃபிமா டிக்ளரேஷனும் கேவைசி இல்லாமல் உங்களுக்கு பேங்க்கில் உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, சரிங்களா? இந்த விஷயம் ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து மீட்டாவை காண்டாக்ட் பண்ணலாம். சிந்தியா மீட்டாவுடைய மேனேஜர். ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மெயில் கூட அனுப்பலாம். மெயில் ஐடி மாயா mayaexims அனுப்பலாம் @gmail.com அனுப்புங்க. ஆர் கால் பண்ணணும் அப்படின்னா 8939-899-890 நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் சென்னையில் இருக்குது அண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது.